முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் விடுதலையினை வலியுறுத்தி மௌலவி ஒருவர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று வவுனியா கண்டி வீதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் தொடர்பாக மௌலவி கூறியுள்ளதாவது, எந்தவொரு முறையான ஆவணங்கள் எவையும் சமர்ப்பிக்காமல் பொய்யான காரணங்களை கூறி கைது செய்தமையை நாம் வெண்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இப்படி செய்கிற ஒரு கயவு குணம் செய்திருக்க மாட்டான் என்று யாருடைய அஜெண்டாவிலே அந்த கொடியவன் செய்ததற்காக வேண்டி நான் அவருக்கு வக்காலத்து வாங்க என்று சொன்னார்கள். ஒரு பொழுது நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை. இன்னும் அன்றும் அதைத்தான் சொல்கிறோம், இன்றும் சொல்கிறோம். யார் இந்த அநியாயத்தை எங்களுடைய நாட்டிலே செய்தார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த நாடை ரன் பண்ண வேண்டும், இந்த நாடை வழிநடத்த வேண்டும். 30 வருட காலமாக நடந்த யுத்தத்திற்கு பிறகு போராளிகள் எவ்வளவு பேர் இறந்து விட்டார்கள், அவருடைய குடும்பங்கள் சீரழிகிறது. தனியாயம் செய்தீர்கள், அடக்குமுறைக்கு மேல் அடக்குமுறை செய்தீர்கள். அதன் காரணத்தினால் எங்களை ஒதுக்கிவிடு என்று கேட்டார்கள். கொடுக்க மாட்டோம் என்றீர்கள், கொடுக்க மாட்டோம் என்றீர்கள். பிரச்சனை இல்லை, கொடுக்கவில்லை. யுத்தம் மூண்டது, எல்லா பக்கத்திலும் அடிபிடிப்பட்டார்கள். இவர்களும் அடித்தார்கள், அவர்களும் அடித்தார்கள். எத்தனையோ பேர்கள் அழிந்து விட்டார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இன்று நெருத்தறிவிலே. இந்த வவுனியா போலீசுக்கு முன்னால் 1400 நாட்களாக எங்களை காணாத பிள்ளைகளை கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொல்லி அழைந்து கொண்டு திரிகிறார்கள். ஒரு நீதியும் கிடையாது. அந்த போய் பாரு ஒரு